Hi friends, now I'm Ramya. Welcome back to my channel, Ramya's Vlogs Melbourne. So, innik vandu apple urga tha paakaporom. Green apple la pandra urga. So, idu vandu enga amma last time inga vandirundhumbodhu chumma try panni paathanga. Ana rombave nalla vandhadhu indha urga. So, adukaprathil irundhu naanga adikadi panna aarambichitom indha urgava. So, unga ellarkum adu eppadi pannungiradhu kaamikiren. Vaanga video kulla polam. So friends, அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ரெண்டு க்ரீன் ஆப்பிள், நல்ல பெரிய க்ரீன் ஆப்பிள் வந்து நான் நறுக்கி இங்கே வச்சுருக்கேன். நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு நறுக்கிற மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும். ஸோ இப்படி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து கடுகு, கடுகு மெந்தைய பொடி, இது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் புளிப்புக்காக, பெருங்காயம், இது வந்து சில்லி பவுடர். நான் சில்லி பவுடர் வந்து நார்மல் சில்லி பவுடரும் காஷ்மீரி சில்லி பவுடரும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அண்ட் அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, அது எல்லாத்தையும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், ஆஸ் ஊறுகாய், மற்ற ஊறுகாய் மாதிரி தான். ஸோ இந்த ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட். நம்ம எந்த ஊறுகாய் இருந்தாலும் நல்லெண்ணெயில் தான் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஊறுகாயும். வாங்க அதுக்கு தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். நான் எண்ணெய் ஆல்ரெடி சூடு பண்ணிட்டேன் கடாயில். ஸோ அதில் கடுகு, கடுகு வெடித்த உடனே நம்ம பெருங்காயத்தை போட்டுடலாம். ஸோ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருது. நான் இங்கே எடுத்து வச்ச பெருங்காயத்தையும் போட்டேன். இப்போ வந்து நம்ம ஆப்பிள், இங்கே நறுக்கி வச்ச க்ரீன் ஆப்பிளை வந்து போட்டுடலாம். இப்போ இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஒரு 3 to 5 minutes இது வதங்கினா போகிறோம். ஏன்னா ஆப்பிள் ஆல்ரெடி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இல்லையா, அதனால நிறைய நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆப்பிள் நல்லா வதங்கிடுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருத்தது. ஸோ இப்போ அதில் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுற போகிறேன். ஸோ சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போடுங்க. கொஞ்சம் கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஊறுகாய்க்கு வந்து நல்ல கலர் இருந்தால் தான் அது அப்படைசிங்காக இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ எடுத்து வச்ச கடுகு மல்லி பொடியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பாருங்க நல்ல வதங்கி வந்திருக்கு. அண்ட் அதோட கலரை பாருங்க, ரொம்பவே அப்படைசிங்காக இருக்கு கலரு. இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விடலாம், ஒரு 2 to 3 minutes போறோம். இப்ப பாருங்க இது நல்ல வதங்கிடுது. ஸோ நான் ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இங்கே எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை வந்து அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சுட வச்சுருக்கேன். லைக் நம்மளுக்கு எவ்வளோ அது வாட்டராக வேணுமோ, ஐ மீன் கொஞ்சம் லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த இலுப்பங்கரண்டியில் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இந்த சூடான நல்லெண்ணெயை வந்து அதில் விட்டுட்டோம்னா அது நல்லா ஊறிடும். ஸோ இப்போ அந்த எண்ணெய் சூடாயிடுத்து. ஸோ நான் இப்போ அதில் விட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி நுரைச்சின்னு விட்டால் அது நல்லா ஊறின்னு இருக்கும். நாளைக்கு காலையில் நம்ம அந்த ஊறுகாய் பார்க்கும் போது நல்லா ஊறி ரெடி ஆயிருக்கும். இப்போ பாருங்க நல்ல சூடான ஒரு சிம்பிளான ஒரு ஊறுகாய் ரெடி. ஸோ இதை நம்ம தயிர் சாதத்துக்குலாம் தொட்டின் சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும் இதோட டேஸ்ட்டை. ஸோ இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஆப்பிள் ஊறுகாய் ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் பிடிக்கும். இதை தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.